லட்டுவின் இனிப்புத் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் மிளகாய் என்கிற காரத்தன்மையும் இருக்கிறது என்ற உண்மையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஓமையை கூட சொல்ல முடியாத நிலையில் என் கண் முன் இரண்டு விஷயங்கள் நிற்கின்றன. ஆன்மீகம் என்கிற ஆத்திகம், இறை மறுப்பு கொள்கை என்கிற நாத்திகம் என்ற இந்த இரண்டு விஷயங்களும் என் கண் முன் நிற்கின்றன. லட்டுவின் சுவையை அறிந்து கொள்வதற்காக அல்லது மிளகாயின் காரத்தன்மை இருப்பதனால்தான் லட்டுவின் சுவை தன் தரத்தில் மேலோங்கி இருக்கிறது என்பதை போல, நாத்திகம் என்கிற விஷயம் இருப்பதனால்தான் ஆன்மீகம் மேலோங்கி இருக்கிறது என்ற ஓமானம் சொல்வதை நான் மிகவும் அசிங்கமாக பார்க்கிறேன். இது இருப்பதனால்தான் அது மிகவும் மேலோங்கி இருக்கிறது என்ற இந்த உலகத்தில் எத்தனை ஓமைகளை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஆனால் ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் எடை போட்டு இதனால்தான், இந்த இருப்பினால்தான் ஆன்மீகம் மேலோங்கி இருக்கிறது என்று சொல்வதை நான் மிகவும் அசிங்கமாக பார்க்கிறேன். பெருமக்களை, நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன், விவாதம் செய்ய போகிறேனா, நாத்திகம் வெர்சஸ் ஆத்திகம் என்று ஒரு டிபேட் பண்ண போகிறேனா, நிரூபிக்க போகிறேனா, அல்ல, அல்லது அதோ அக்கறையில் நிற்கிறார்கள் நாத்திகவாதிகள், அவர்களெல்லாம் என் பிள்ளைகள் தானே, நான் உண்மை அறிந்தவன், அவர்களை இக்கரையில் எப்படியாவது அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சி செய்ய போகிறேனா, அல்ல, அல்லது நாத்திகவாதிகளை நான் சாடப் போகிறேனா, இவர்கள் எல்லாம் பிசாசுகள் ஈவல்ஸ் என்று அவர்களை நான் சாடப் போகிறேனா, அல்ல. பெருமக்களை ஒன்று சொல்கிறேன், நாத்திகவாதிகளை அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது. அவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஒரு ஆன்மீகவாதியும் செய்வதோ அது நல்லதல்ல. நாத்திகவாதிகளை அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது. ஏனென்றால் அவர்கள் வேறு ஒரு தளத்தில் இருக்கிறார்கள். இந்த பிறவியில் இல்லை என்றாலும் வேறு ஒரு பிறவியிலாவது எப்பொழுதாவது அவர்களுக்குள் ஒரு வெளிச்சம் வரும். அது வரும் வரையில் அவர்கள்தான் பொறுமையாக செல்ல வேண்டுமே தவிர, அவர்களை நாமே செயற்கையாக திணித்து திணித்து செல்வதென்பது அவர்களுக்கே நல்லது கிடையாது. அவர்களுடைய ஆன்மா அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்து அதே பாதையில் வந்துதான் அவர்கள் ஆன்ம வெளிச்சத்தை அடைய வேண்டுமே தவிர, செயற்கையாக நாம் அவர்களை திசை திருப்பி விடவும் முடியாது முழுமையாக. நான் என்ன செய்ய போகிறேன், விவாதம் செய்ய போகிறேனா, அல்ல. என் சிந்தனைகளுக்குள் தோன்றிய சில கருத்து துளிகளை இந்த கான்டெக்ஸ்டில், இந்த விஷயத்துக்குள்ள எனக்குள் தோன்றிய சில துளிகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, பெருமக்களே, நீங்கள் தானே, நீங்கள் செய்ய போகிற ஒரு சிறு செயல் தானே, நீங்களாயிற்று உங்கள் செயலாயிற்று, அதை செய்பவர் நீங்கள் தான், அவ்வளவுதானே, அந்த செயலை முடித்து விடுகிறீர்கள், அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அப்படி என்றால் அந்த நிகழ்வுக்கு நீங்கள் தானே கண்ட்ரோலில் வச்சிருக்கீங்க, நீங்கள் தானே அந்த நிகழ்வை ஆளுமை செய்த நபன், அவ்வளவுதானே, நீங்கள் தான் அந்த செயல்தான். ஒரு பொருளை இப்படி நகர்த்தி வைக்கணும், சரியா, இப்படி நகர்த்தி வச்சாச்சு, நீங்கள் அந்த செயலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்படியா, கொஞ்சம் வேறு லெவலுக்கு போகலாமா, இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கலாமா, ஒரு நாள் என்கிற ஒரு பெரிய லெவலில் போகலாமா, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, எந்திரிச்சு இந்த வேலையை செய்து முடித்து விடலாம் என்று வெளியில் கிளம்புறீங்க, அது ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை, அங்கே போகிறீங்க, உங்களால் அந்த வேலையை செய்ய முடியலை, எப்படியாவது இன்றைக்கி இந்த வேலை தான், நாளைக்கு எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும் என்று அந்த வேலையை முடிப்பதற்காக நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க. இங்கே இல்லாட்டாலும் நான் அங்கே போனேன், அங்கே இல்லாட்டாலும் அங்கே போனேன், இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வர்றீங்க, அந்த வேலையை உங்களால் முடிக்க முடியலை. நான் கேட்குறேன், நீங்கள் தானே, உங்கள் செயல் தானே, விஞ்ஞானம் அதைத்தானே சொல்கிறது, உங்களுக்கு முன் நீங்களாயிற்று அந்த செயலாயிற்று, இதற்கு பின்புலமாக வேறு எதுவும் இல்லை என்று தானே விஞ்ஞானம் சொல்கிறது. அப்படி என்றால் நீங்களாயிற்று, உங்கள் செயலாயிற்று, அதை செய்து முடிக்க வேண்டிய கண்ட்ரோல் உங்கள் கையில் ஆயிற்று, அப்படித்தானே, ஏன் உங்களால் முடிக்க முடியவில்லை? அப்படி என்றால் அந்த செயல் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை என்றால் வேறு யார் கண்ட்ரோலில் இருக்கிறது, அல்லது வேறு எதனின் கண்ட்ரோலில் இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் பெருசாக பெரிதாக பார்க்கலாமா, உங்கள் வாழ்க்கை, ஒரு நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு போகலாம். எத்தனை பேர் சிறு வயதில் இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள், அந்த குறிக்கோளை ஏதோ 50 வயது 60 வயதில் இருப்பீர்கள், உங்கள் குறிக்கோளை அடைவதற்காக உங்கள் தகப்பனார், உங்கள் தாயார், உங்கள் உறவினர், உங்கள் நண்பர்கள்
அத்தனை பேருமே உங்களுக்காக உதவி செய்திருந்திருக்கலாம். அந்த குறிக்கோளை நீங்கள் தூக்கி கொண்டு அப்படியே பயணம் செய்து வந்திருக்கலாம். திசை மாறி போயிருக்கிறதே, என்னென்னவோ ஆகி போனீர்களே. நீங்கள் இதுதான் ஆக வேண்டும் என்று பயணித்த பயணம் அதை வந்து அடையவில்லையே. இப்பொழுது சொல்லுங்கள், அதுதானே உங்களுடைய குறிக்கோள்? அதை செய்ய வேண்டியது நீங்கள் தானே? அதுதானே விஞ்ஞானம்? விஞ்ஞானம் அதைத்தானே சொல்கிறது. அப்படி அந்த செயலும் அந்த குறிக்கோளும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்றால் நீங்கள் செய்து முடித்திருக்க வேண்டியது தானே? ஏன் உங்களால் முடியவில்லை? அப்படி என்றால் உங்களுடைய செயல் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை என்றால் வேறு எந்த சக்தியின் கண்ட்ரோலில் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயலும் இருக்கிறது? இது ஒரு சின்ன சிந்தனை. இரண்டாவதாக, இதோ நான் இருக்கிறேன், என்னை பெற்ற தாய் இருக்கிறாள். இதோ நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை பெற்ற தாய் இருக்கிறார்கள். அத்தனை தாய்மார்களும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை தானே உண்டு, அவர்களுடைய வயிற்றுக்குள் நம்மை பிண்டமாக உருவாக்கி அப்படியே 10 மாதம் சுமந்து வளர்த்து குழந்தையாக பெற்றார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை தானே தின்றார்கள். வேற ஏதாவது வானத்திலிருந்து வந்துச்சா? இங்க இருக்கிற விஷயத்தை தானே தின்று உண்டு நம்மை பிண்டமாக உருவாக்கி 10 மாதம் கழித்து பெற்றார்கள். 10வது மாதத்தின் முடிவில் இந்த ஒரு 100 குழந்தைங்கன்னு வச்சுப்போம். ஒரு 100 குழந்தைகள் வந்த பிறகு அந்த 100 குழந்தைகள்ல எவ்வளவு டிஃப்ரென்சஸ்! இங்க இருக்கிறத தானே தின்னாங்க, வயிற்றுக்குள்ள பிண்டமா தானே வந்துச்சு. அந்த 100 குழந்தைகள்ல 100 அதுல 2 கூட ஒரே மாதிரி கிடையாது. எவ்வளவு டிஃப்ரென்சஸ்! நீங்கள் சொல்லலாம், இந்த குழந்தை வந்துட்டு அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது. அம்மா மாதிரி அப்பா மாதிரி அப்படியே அச்சு அசல்ல இருக்குமா? நான் என் அப்பாவை போல் அப்படியே இருக்கிறேனா? அல்ல, அல்லவே அல்ல. நான் ஒன்றை கேட்கிறேன் பெருமக்களே, இந்த உலகத்தில் இந்த உலக வரலாறில் 1.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனிதன் பிறந்தான். இந்த உலகத்தில் மனிதன் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பிறந்தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மனிதர்களில் ஏதாவது 2 மனிதர்கள் ஒரே போல் இருக்கிறார்கள் என்று காட்டிவிடுங்கள், பார்க்கலாம். கைரேக ஏன் மனசு, எண்ணம், சொல், செயல், பாடி லாங்குவேஜ் எவ்வளோ டிஃப்ரென்சஸ்! 2 ஒரே மாதிரியான அச்சில் வார்த்த 2 மனிதர்கள் என்றல்ல, 2 உயிர்கள் என்று எதுவுமே கிடையாது எனும் பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்டை, இந்த டிசைன் பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த சக்தி செய்து கொண்டிருக்கிறது என்று என்பது என்னுடைய இன்னொரு சிந்தனையாக வருகிறது. 3வது விஷயமாக ஒரு சின்ன கேள்வி. இந்த உலகம் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை எவ்வளவு டிபேட், எத்தனை வாக்குவாதங்கள்! கல்வியா செல்வமா, தகப்பனா மகனா, தாயா தாரமா, மருமகளா மாமியாரா, அல்லது இதுவா அதுவா இதுவா அதுவா என்று எத்தனை பட்டிமன்றங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை வாக்குவாதங்கள்! அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக முடிவிற்கு வந்திருக்கும் தானே. ஒரு விஷயத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த விஷயம் சரி என்று ஒரு நடுவர் சொல்லியிருப்பார் தானே. இன்று வரைக்கும் பதில் இல்லாத ஒரே ஒரு விவாதம் மட்டும் இந்த மனித சமுதாயத்தில் இன்னும் 1000 வருடம் கழித்தும் நீடித்து கொண்டிருக்கும் என்றால் அது இது மட்டும்தான். ஆன்மீகமா அல்லது நாத்திகமா, கடவுள் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்ற கேள்விக்கு பதிலே இன்னும் இல்லை என்றால் ஆன்மீகவாதிகளால் கடவுளை நிரூபிக்கவும் இருக்கிறார் என்றும் சொல்ல முடியவில்லை. நாத்திகவாதிகளால் கடவுள் இல்லை என்றும் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அது நிரூபிக்க முடியாமல் இன்னும் மனித சமுதாயம் சென்று கொண்டிருக்க பதை ரசித்து கொண்டிருக்கும் ஒரு மெல்லிய புன்னகையோடு ஏதோ ஒரு இடத்தில் ரசித்து கொண்டிருக்கும் ஒரு சக்தியின் வலிமை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். பெருமக்களே, முடிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் சிந்தைக்குள் வைத்துவிட்டு முடித்து விடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் நானும் மனிதர்கள் தானே? ஏதோ நகையும் எலும்பும் சதையுமாக பிறந்த மனிதர்கள் தானே? நமக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா 5 சென்சஸ், அவ்வளவு தானே இருக்குது. இந்த 5 சென்சஸ், இந்த 5 சென்சஸை வச்சு தானே நம்ம எல்லா விஷயத்தையும் காண்டாக்ட் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு என்ன தொடர்பு கொள்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்டுபிடிப்புகளும் இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிற விஷயம் தானே? இந்த 5 சென்சஸை வச்சு உள்ள விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தானே ஏதோ என் முன் இருக்கிற கேமராவாக இருக்கட்டும், இந்த பங்களோவாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த 5 சென்சஸ்
மூலமாக வந்த பொருட்கள் தானே. நான் இப்பொழுது ஒன்று கேட்கிறேன், ஆன்மீகம் என்பது என்ன ஒரு விஷயம்? அந்த விஷயத்தை இந்த சின்ன அறிவியலை வைத்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அறிவிலித்தனமாக தெரிவது போல் தெரியவில்லையா?